ஓம் சாந்தி! நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளில் மூர்த்தியாகிய தந்தை பேசுவதற்கு நடப்பதற்கான சிம்மாசனம் இந்த பிரம்மாவாகும் எப்பொழுது இந்த பிரம்மாவிடம் வருகின்றாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களாகிய உங்களை படைக்கிறார் கேள்வி அறிவாளி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு சரியான முறையில் புரிய வைக்க முடியும் பதில் யார் மேலும் அவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகிறார் பிரஜாபிதா பிரம்மா இங்கு இருக்கின்றார் அவர் தேவதை கிடையாது பிரம்மாதான் பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைத்திருக்கிறார் இந்த அனைத்து ரகசியங்களையும் அறிவாளி குழந்தைகள்தான் புரிந்து கொண்டு புரிய வைக்க இயலும் குதிரை படையினர் மற்றும் காலாட்படையினர் குழப்பமடைந்து விடுவர் பாடல் ஓம் நமச்சிவாயா ஓம் சாந்தி பக்தியில் ஒருவரின் புகழ் பாடுகின்றனர் மகிமை பாடுகின்றனர் அல்லவா ஆனால் அவரை அறிந்து கொள்வது கிடையாது அவரது எதார்த்தமான அறிமுகத்தை அறிந்து கொள்ளவில்லை ஒருவேளை யதார்த்தமான மகிமையை அறிந்திருந்தால் அவசியம் வர்ணனையும் செய்வார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் அவருடைய சிலைதான் முக்கியமானது பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று கூறப்படுகிறீர்கள் பிரம்மாவையும் பிராமணர்கள் அறிந்திருப்பார்கள் வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அதனால்தான் குழப்பமடைகின்றனர் இவர் எப்படி பிரம்மாவாக ஆக முடியும் பிரம்மாவை வத்தனவாசியாக காண்பித்திருக்கின்றனர் இப்பொழுது பிரஜாபிதா வத்தனத்தில் இருக்க இயலாது அங்கு படைப்புகள் இருக்க மாட்டார்கள் இதில் உங்களிடத்தில் அதிக வாத விவாதங்களும் செய்கின்றனர் பிரம்மா மற்றும் பிராமணர்கள் இருக்கின்றனர் என்றால் சரிதானே என்று புரிய வைக்க வேண்டும் எவ்வாறு கிறிஸ்துவினால் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை உருவானதல்லவா புத்தரிடமிருந்து பௌத்தம் இப்ராஹிமிடம் இருந்து இஸ்லாம் அதேபோன்று பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து பிராமணர்கள் பிரபலமானவர்கள் ஆவர் ஆதிதேவன் பிரம்மா ஆவார் உண்மையில் பிரம்மாவை தேவதை என்று கூற முடியாது அதுவும் தவறாகும் யார் தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் கேட்க வேண்டும் பிரம்மா எங்கிருந்து வந்தார் இவர் யாருடைய படைப்பு பிரம்மாவை படைத்தது யார் ஒரு பொழுதும் யாரும் கூற இயலாது அறிந்திருக்கவே இல்லை இவர் சிவ தந்தையின் ரதம் ஆவார் இவரிடம் சிவ தந்தை பிரவேசிக்கிறார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் யார் இளவரசர் கிருஷ்ணராக இருந்தாரோ அவரது ஆத்மாதான் இவர் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்குப் பின் இவ்வாறு ஆகிறார் இவரது ஜாதகம் தனியாக இருக்கும் அல்லவா இருப்பினும் மனிதராகத்தான் அல்லவா பிறகு இவரிடம் தந்தை பிரவேசமானவுடன் இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைத்து விடுகிறார் இதே பிரம்மாதான் விஷ்ணு ரூபமாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நாராயணன் ஆகிறார் அல்லவா எண்பத்தி நான்கு பிறவிகளின் கடைசியில் சாதாரண ரதம் ஆகிவிடுகிறார் ஷரீரம் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரதமாக இருக்கிறது அகாலமூர்த்தி பேசுவதற்கும் நடப்பதற்குமான சிம்மாசனமாகும் சீக்கியர்கள் இதை சிம்மாசனமாக ஆக்கிவிட்டனர் அதை அழிவற்ற சிம்மாசனம் என்று கூறுகின்றனர் இந்த அழிவற்ற சிம்மாசனம் அனைவரிடத்திலும் இருக்கிறது ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்ற மூர்த்திகள் ஆகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு இந்த ரதம் தேவை அல்லவா ரதத்தில் பிரவேசித்து அமர்ந்து ஞானத்தை கொடுக்கிறார் அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் கொடுக்கிறார் ஞானம் நிறைந்தவர் என்றால் எங்கும் நிறைந்தவர் அல்லது அனைத்தையும் அறிந்தவர் என்பது கிடையாது சர்வ வியாபி என்பதன் பொருள் தனி அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் பொருள் தனியாகும் மனிதர்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே செல்கின்றனர் இப்பொழுது நாம் அனைத்து பிராமணர்களும் பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நமது குலம் அனைத்தையும் விட உயர்ந்தது அவர்கள் தேவதைகளை உயர்வாக கருதுகின்றனர் ஏனென்றால் சத்யுக ஆரம்பத்தில் தேவதைகள் இருந்தனர் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்பதை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்கள் பிரம்மா வதனத்தில் இருப்பதாக நினைக்கும் பொழுது எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் பூஜை செய்யக்கூடிய உலகாய பிராமணர்கள் தனிப்பட்டவர் சமைத்து படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறார்கள் நீங்கள் சாப்பிடுவது கிடையாது பிரம்மாவின் ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை முதலில் நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் பிறகு இந்த விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள் சிறிது சந்தேகம் வந்துவிட்டால் தந்தையை விட்டுவிடுகின்றனர் முதல் முக்கிய விஷயம் தந்தை மற்றும் ஆஸ்தியாகும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் அவசியம் யாருடைய ஷரீரத்திலாவது வருவேன் அல்லவா அவருக்கு பெயரும் இருக்க வேண்டும் வந்து அவரை படைக்கிறேன் பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கு உங்களிடம் மிகுந்த அறிவு இருக்க வேண்டும் காலாட்படை குதிரைப்படையினர் குழப்பமடைந்து விடுகின்றனர் மனநிலையை பொறுத்து புரிய வைக்கிறீர்கள் அல்லவா பிரஜாபிதா பிரம்மா இங்கு இருக்கிறார் பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைக்கிறார் என்றால் அவசியம் பிராமணர்கள் தேவை அல்லவா பிராமணர்களை படைப்பதற்கு பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கு தேவை அவர் மூலம் பிராமணர்கள் உருவாகிறார்கள் நாம் பிரம்மாவின் குழந்தைகள் என்று பிராமணர்களும் கூறுகின்றனர் பரம்பரையாக நமது குலம் இருக்கிறது என்று நினைக்கின்றனர் ஆனால் பிரம்மா எப்போது இருந்தார் என்பது தெரியாது இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள் பிரம்மாவின் குழந்தைகள்தான் பிராமணர்கள் நமது குலம் அவசியம் பிரம்மாவின் மூலம்தான் உருவானது என்று அந்த பிராமணர்களும் நினைக்கின்றனர் ஆனால் எப்பொழுது எப்படி என்பதை வர்ணிக்க முடியாது பிரஜாபிதா பிரம்மாதான் பிராமணர்களை படைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இந்த பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றனர் பிராமணர்களுக்கு வந்து தந்தை ஆன்மீக கல்வி கற்பிக்கிறார் பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது பிராமணர்களுக்கு குலம் இருக்கிறது எப்பொழுது ராஜா ராணியாக ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் ராஜ்யம் என்று கூறப்படும் சூரிய வம்ச ராஜ்யம் இருப்பது போன்று பிராமணர்களில் நீங்கள் ராஜாவாக ஆவது கிடையாது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் ராஜ்யம் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் இரண்டும் பொய்யாகும் இருவருக்கும் ராஜ்யம் கிடையாது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்கிறது அதை ராஜ்யம் என்று கூறுவது கிடையாது கிரீடம் கிடையாது பாரதத்தில் முதலில் இரட்டை கிரீடம் இருந்தது பிறகு ஒற்றை கிரீடம் ஆகிவிட்டது இந்த நேரத்தில் எந்த கிரீடமும் கிடையாது இதையும் நல்ல முறையில் நிரூபணம் செய்து கூற வேண்டும் யார் முற்றிலும் நல்ல தாரணை உடையவர்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் பிரம்மாவை பற்றிதான் அதிகம் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது விஷ்ணுவையும் அறியாமல் இருக்கின்றனர் இதையும் புரிய வைக்க வேண்டும் வைகுண்டம் விஷ்ணுபுரி என்று கூறப்படுகிறது அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமாக இருந்தது கிருஷ்ணர் இளவரசர் என்றால் எனது தந்தை ராஜா என்று கூறுவார் அல்லவா கிருஷ்ணரின் தந்தை அரசர் அல்ல என்பது கிடையாது கிருஷ்ணர் இளவரசர் என்று கூறப்படுகிறார் என்றால் அவசியம் அரச குடும்பத்தில் வேண்டும் செல்வந்தர் வீட்டில் பிறப்பெடுத்திருந்தால் இளவரசர் என்று கூற இயலாது ராஜா பதவி மற்றும் செல்வந்தர் பதவியில் இரவு பகல் வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது கிருஷ்ணருக்கு தந்தையாக இருக்கும் அரசரின் பெயர் கிடையாது கிருஷ்ணரின் பெயர் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது அந்த தந்தைக்கு உயர்ந்த பதவி என்று கூற முடியாது அவர் இரண்டாம் நிலைக்கான பதவி உடையவர் கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுப்பதற்கு மட்டும் நிமித்தமாகிறார் கிருஷ்ணரின் ஆத்மாவை விட அவர் அதிகம் படித்திருப்பார் என்பது கிடையாது கிருஷ்ணர்தான் பிறகு நாராயணனாக ஆகிறார் மற்றபடி அந்த தந்தையின் பெயர் மறைந்து விடுகிறது அவரும் அவசியம் பிராமணன்தான் ஆனால் படிப்பில் கிருஷ்ணரை விட குறைவானவர் ஆவார் கிருஷ்ணரின் ஆத்மா தனது தந்தையை விட அதிகம் படித்தவர் ஆவார் அதனால்தான் இந்த அளவிற்கு புகழ் இருக்கிறது கிருஷ்ணரின் தந்தை யார் என்பது யாருக்கும் தெரியாது நாளடைவில் தெரிந்துவிடும் இங்கிருப்பவர்கள்தான் ஆக வேண்டும் ராதைக்கும் தாய் தந்தை இருப்பார்கள் அல்லவா ஆனால் அவர்களை காட்டிலும் ராதையின் புகழ் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் தாய் தந்தை குறைவாக படித்திருக்கின்றனர் ராதையின் புகழ் அவர்களை விட அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு இது விரிவான விஷயங்களாகும் அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும் பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கும் அறிவு தேவை அதே கிருஷ்ணரத ஆத்மாதான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறது நீங்களும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்துவிட முடியாது யார் படிப்பிலும் முன்னால் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அங்கும் முன்னால் வருவார்கள் வரிசை கிரமமாக வருவீர்கள் அல்லவா இது மிகவும் ஆழமான விஷயமாகும் குறைந்த புத்தியுடையவர்கள் தாரணை செய்ய இயலாது வரிசைப்படியாக செல்வீர்கள் நீங்கள் வரிசை கிரமமாக மாற்றம் ஆவீர்கள் எவ்வளவு நீண்ட வரிசை இருக்கும் கடைசியில் செல்வார்கள் வரிசை கிரமமாக அவர் அவர்களது இடத்திற்கு சென்று விடுவார்கள் அனைவருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இது மிகவும் அதிசயமான விளையாட்டாகும் ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது இங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொண்டே இருக்கின்றனர் அங்கு இயற்கையான சுகம் இருக்கும் இங்கு செயற்கையான சுகம் இருக்கிறது உண்மையான சுகம் ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கக்கூடியவர் இங்கு காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகம் இருக்கிறது நாளுக்கு நாள் தமோ பிரதானமாகி கொண்டே செல்கிறது எவ்வளவு துக்கம் இருக்கிறது மாயையின் புயல்கள் அதிகம் வருகிறது என்று கூறுகின்றனர் மாயை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகிறது அதிக துக்கம் ஏற்படுகிறது சுகம் கொடுக்கும் வள்ளலின் குழந்தையாக ஆன பின்பும் துக்கத்தின் உணர்வுகள் ஏற்பட்டால் குழந்தைகளே இது உங்களது மிக பெரிய கர்ம கணக்காகும் என்று தந்தை கூறுகிறார் தந்தை கிடைத்திருக்கும் பொழுது துக்க உணர்வுகள் வரவே கூடாது பழைய பாவ கணக்குகளை யோக பலத்தின் மூலம் முடித்து விடுங்கள் ஒருவேளை யோக பலம் இல்லை என்றால் தண்டனை அடைந்து முடிக்க வேண்டியிருக்கும் தண்டனை அனுபவித்து குறைந்த பதவி அடைவது நல்லது அல்ல முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் பிறகு நீதிபதிகளின் குழு அமர்ந்திருக்கிறது பிரஜைகள் பலர் உள்ளனர் நாடகப்படி இவர்கள் அனைவரும் கர்ப்ப சிறையில் அதிக தண்டனைகளை அனுபவிக்கின்றனர் ஆத்மாக்கள் அதிகம் அலையவும் செய்கின்றன யாரிடமாவது அசுத்த ஆத்மா பிரவேசமாகிவிட்டால் எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறது சில ஆத்மாக்கள் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது புது உலகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்கள் அங்கு சென்று புது புது மாளிகைகள் கட்ட வேண்டியிருக்கும் கிருஷ்ணர் பிறப்பு எடுப்பதைப் போல ராஜாக்களிடத்தில் பிறப்பு எடுப்பீர்கள் ஆனால் இவ்வளவு மாளிகைகள் முன்கூட்டியே தயாராகிவிடாது அதை உருவாக்க வேண்டும் அங்கு பிறவி எடுப்பவர்கள்தான் உருவாக்க வேண்டியிருக்கும் ராஜாக்களிடம் பிறவி எடுப்பீர்கள் என்றும் பாடப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாளடைவில் பார்ப்பீர்கள் இப்பொழுது பாபா கூற மாட்டார் பிறகு அது செயற்கையான நாடகமாக ஆகிவிடும் ஆகையால் எதையும் கூறுவது கிடையாது நாடகத்தில் முன்னதாகவே கூற வேண்டும் என்று பதியப்படவில்லை நானும் நடிகன் என்று தந்தை கூறுகிறார் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிந்திருந்தால் அதிக விஷயங்களை கூற வேண்டியிருக்கும் பாபா அனைத்தும் அறிந்தவராக இருந்தால் முன்கூட்டியே கூறியிருப்பார் தந்தை கூறுகிறார் அவ்வாறு கிடையாது நாடகத்தில் எது நடந்தாலும் அதை சாட்சியாக இருந்து பார்த்துக்கொண்டே செல்லுங்கள் கூடவே நினைவு யாத்திரையில் மூழ்கியிருங்கள் இதில்தான் தோல்வி அடைகிறீர்கள் ஞானம் ஒரு பொழுதும் குறைவதோ அதிகமாவதோ ஆவது கிடையாது நினைவு யாத்திரைதான் சில நேரங்களில் குறைவாக சில நேரங்களில் அதிகமாக ஆகிறது என்ன ஞானம் கிடைத்ததோ அது இருக்கவே செய்கிறது நினைவு யாத்திரையில் சில நேரங்களில் ஆர்வம் இருக்கிறது சில நேரங்களில் குறைவாக இருக்கிறது யாத்திரையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது ஞானத்தில் நீங்கள் ஏனியில் ஏறுவது கிடையாது ஞானம் யாத்திரை என்று கூறப்படுவது கிடையாது யாத்திரை என்பது நினைவாகும் நினைவில் இருப்பதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று தந்தை கூறுகிறார் தேக உணர்வில் வருவதன் மூலம் நீங்கள் அதிகம் ஏமாற்றம் அடைகிறீர்கள் பாவ பாவகர்மம் செய்துவிடுகிறீர்கள் காமம் மிக பெரிய எதிரியாகும் அதில் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள் கோபத்தை பற்றி பாபா அந்த அளவிற்கு பேசுவது கிடையாது ஞானத்தின் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்று கூறப்படுகிறது அல்லது கடலை மையாக்கினாலும் எழுதி முடியாதது என்றும் கூறப்படுகிறது இல்லையென்றால் அல்லாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றும் கூறப்படுகிறது எது நினைவு என்று கூறப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர் கலியுகத்திலிருந்து எங்களை சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர் பழைய உலகத்தில் துக்கம் இருக்கிறது மழையினால் எத்தனை கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விடுகிறது எத்தனையோ கட்டிடங்கள் மூழ்கி விடுகின்றன என்பதை பார்க்கிறீர்கள் வெள்ளம் போன்ற இந்த இயற்கை சீற்றங்களும் ஏற்படும் இவை அனைத்தும் எதிர்பாராமல் நடைபெறும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கின்றனர் விநாச காலத்தில் விழிப்படைவர் பிறகு என்ன செய்ய முடியும் இறந்துவிடவர் பூமி மிகவும் வேகமாக அசையும் புயல் வெள்ளம் போன்றவைகள் ஏற்படும் அணுகுண்டும் போடுவார்கள் ஆனால் இங்கு உள்நாட்டு கலவரம் என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இரத்த நதி பாயும் என்றும் பாடப்பட்டு இருக்கிறது இங்கு சண்டை சச்சரவுகள் நடைபெறும் ஒருவருக்கொருவர் மீது வழக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர் ஆக அவசியம் சண்டை போடவும் செய்வார்கள் அனைவரும் செல்வமற்றவர்களாக இருக்கின்றனர் நீங்கள் செல்வமுடையவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் எந்த சண்டையும் போடக்கூடாது பிராமணன் ஆவதன் மூலம் நீங்கள் செல்வந்தரின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் செல்வந்தர் என்று தந்தை அல்லது கணவன் கூறப்படுகிறார் சிவ தந்தை பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுவிட்டால் நான் இப்படிப்பட்ட பதியை மீண்டும் எப்பொழுது சந்திப்பது என்று கேட்கின்றனர் ஆத்மாக்கள் கூறுகின்றன சிவபாபா நமக்கு உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டது இப்பொழுது உங்களை எப்படி சந்திப்பது சிலர் உண்மையை எழுதுகின்றனர் சிலர் அதிகம் மறைக்கின்றனர் பாபா என் மூலம் இந்த தவறு நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்ற உண்மையை எழுதுவது கிடையாது ஒருவேளை விகாரத்தில் விழுந்துவிட்டால் தாரணை ஏற்படாது இந்த மாதிரி மோசமான தவறு செய்தால் எழும்பும் கிடைக்காத அளவிற்கு நீங்கள் சிதைந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் உங்களை தூய்மையாக்கி அழகானவர்களாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் பிறகு நீங்கள் ஏன் முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் சிறிய பதவிதான் அடைவீர்கள் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறதல்லவா சிலர் தோல்வி அடைந்து பல பிறவிகளுக்கு பதவியை குறைத்துக் கொள்கின்றனர் தந்தையிடம் இந்த பதவியை அடைவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தந்தை எவ்வளவு உயர்வாக இருக்கிறார் குழந்தைகளாகிய நாம் பிரஜையாக ஆக மாட்டோம் என்று கூறுவர் தந்தை சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் குழந்தை தாசதாசியாக ஆவது என்பது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம் கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் காட்சியாக கிடைக்கும் பிறகு அதிகம் வருத்தப்படுவீர்கள் வீணாக இப்படி செய்துவிட்டேனே சந்நியாசிகளும் பிரம்மச்சரியத்துடன் இருப்பதால் விகாரிகள் அனைவரும் அவருக்கு தலை வணங்குகின்றனர் தூய்மைக்கு மரியாதை இருக்கிறது யாருக்கு அதிர்ஷ்டமில்லையோ அவர்கள் தந்த இடத்தில் படித்தாலும் தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் நினைவு செய்ய மாட்டார்கள் பாவ கர்மங்கள் அதிகரித்து விடுகின்றன குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது குரு தசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதை விட உயர்ந்த தசை வேறு எதுவும் கிடையாது குழந்தைகளாகிய உங்களிடம் தசைகள் சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்க வேண்டும் ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்க வேண்டும் நினைவு யாத்திரையில் ஒரு பொழுதும் ஆர்வம் குறையக்கூடாது இரண்டாவது படிப்பில் ஒரு பொழுதும் தவறு செய்யக்கூடாது தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அவசியம் தூய்மை ஆக வேண்டும் தோல்வியடைந்து பல ஜென்மங்களுக்கு பதவியை குறைத்துக் கொள்ளக் கூடாது வரதானம் மன்மனாபவ என்ற மகா மந்திரத்தின் மூலமாக அனைத்து துக்கங்களிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் சுகஸ்வரூபம் ஆவீர்களாக விளக்கம் எப்பொழுதாவது எந்த விதமான துக்கம் வந்தாலும் சரி துக்கம் ஓடி போய்விடும் வகையில் மந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கனவிலும் கூட சிறிதளவு துக்கம் கூட அனுபவம் ஆகாமல் இருக்கட்டும் உடல் நோய்வாய்ப்பட்டாலும் சரி பண விவகாரத்தில் மேலும் கீழுமான நிலை ஏற்பட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆனால் துக்கத்தின் அலைகள் உள்ளுக்குள் வரக்கூடாது எப்படி கடலில் அலைகள் வருகின்றன மற்றும் சென்று விடுகின்றன ஆனால் யாருக்கு அந்த அலைகளில் நீச்சலடிக்க தெரிகின்றதோ அவர்கள் அதில் சுகத்தின் அனுபவம் செய்கிறார்கள் அலைகளை தாண்டி குதித்து விளையாடுவது போல கடந்து செல்கிறார்கள் எனவே கடலின் குழந்தைகள் சுகத்தின் சொரூபம் ஆவீர்கள் துக்கத்தின் அலைகள் கூட வரக்கூடாது ஸ்லோகன் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் திடத்தன்மையின் தன்மையை நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் வெளிப்பாடு ஏற்பட்டுவிடும் ஓம் சாந்தி